ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாய் 360. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சீ ஃபுட்டுக்கு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். இதோட மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்குது. இதோட இன்னொரு பிரான்ச் வந்து ECR லிங்க் ரோடுக்கு முன்னாடியே வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து எல்லாமே பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு புத்தா ஸ்டேட்யூ வந்து வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக அது தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கவுண்டர் வச்சுருக்காங்க, டிஸ்பிளே கவுண்டர். இதில் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் அப்புறம் டைகர் பிரான்ஸ் இதெல்லாம் வந்து லைவாகவே வந்து வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க, போட்டில் நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி. செல்ஃபி பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ரைட் சைடு திரும்பினீங்கன்னா அழகாக ஒரு ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நாம் ஏன் செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கோம், இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷலே வந்து ஹூக் அண்ட் குக். ஸோ என்னென்னா, இவங்க குளம் மாதிரி இந்த சென்டரில் வந்து வச்சுருக்காங்க, அதில் நல்லா தண்ணியை விட்டு இருக்காங்க, அதில் மீனும் எல்லாம் இருக்குது. ஹூக் அண்ட் குக்குனா நம்மளாக வந்து மீனை பிடிச்சி அதை அவங்கக்கிட்ட கொடுத்து அதையே சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து ஸ்பெஷல். இதுக்காக தான் என் ஒய்ஃப் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணலான்னு கூட்டிகிட்டே வந்திருக்கா. உள்ளே பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா பசுமையாக ஒரு மாதிரி நல்ல ஃபீலை கொடுக்குது. ஸோ இது முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மேலே ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அது என்னடான்னு பார்த்தா, தனியாக நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றது மேலே வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம போய் சாப்பிட போகிறதில்ல, பட் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. வந்தீங்கன்னா மேலே ஒரு சூப்பர் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா மூங்கிலோட அந்த இதுலேயே வந்து ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. சேர்ஸ் எல்லாமே வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து மஞ்சு கொட்டான்னு சொல்லுவோம் இல்லை, அது இவங்க ஃபுல்லாகவே வந்து மஞ்சு கொட்டாதல் தான் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்டாக. டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் அப்படியே நேச்சரை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ணும் அப்படின்னா மேலே வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இவங்க ஒவ்வொரு டைமும் அங்கே கிச்சன்லேருந்து அங்கே அந்த லாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சர்வ் பண்ணணும். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நயலுக்காக பண ஓலையிலேயே வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே. ஸோ இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பெயிண்டிங், சூப்பராக நம்ம வந்து ஒரு சீல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். நாம் இந்த ரெஸ்டாரண்ட் எதுக்காக வந்தோமோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, மீனை நம்மளாக பிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க வந்து அதில் மண்புழு புல்ல போட்டு தூண்டியில் தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ எப்படி பிடிக்கணும் அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மீனை யார் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் எனக்கு இருக்க மச்சான்ஸ்லேயே சின்ன மச்சான், அதாவது வயசு கம்மியான மச்சான் சர்வேஷ். ஸோ தூண்டில் போட்ட உடனே நமக்கு வந்து மீன் மாட்டிடுச்சு. அது அவனோட லக்காக என்னன்னு தெரில, போட்ட உடனே கடிச்சிடுச்சு, மாட்டிடுச்சு. ஸோ ஒரு வழியாக மீனை பிடிச்சிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகலாம் நமக்கு எங்கெங்க மீன் கிடைக்குது? ஒன்று நமக்கு ஐஸ் மீன் தான் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் போனாலும் அவங்க வந்து எத்தனை நாள் வச்சு நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம கடையில் நம்மளாக வாங்கி பண்ணாலுமே வந்து ஃப்ரெஷ் மீன் வந்து கிடைக்காது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்குது. நமக்கு கிடைச்ச மீன் பார்த்திங்கன்னா பாம்ஃப்ரெட்டு, இது வந்து ஒரு 1/2 kg கிட்டே வந்துச்சு. ஆனால் இவங்க வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு டோட்டலாக வந்து 700 கேட்டாங்க, கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்பிட வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா தனித்தனி கேபின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் ப்ரான். ஸோ இந்த ஐட்டம் தான் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகாக பிடிச்சி கொடுத்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. தவா ஃப்ரை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதையே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. காஞ்ச மிளகாலாம் மேலே போட்டு மேலே ஆனியன் தூவி எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் கட் பண்ணி கீழே வச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் எலுமிச்சம்பழத்தை எடுத்து விட்டுக்கலாம். உண்மையாகவே இதுக்கு தான் ஆசைப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்தோம். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வந்ததால் சூடு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு.
சூடாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். நாம் பிடிச்சி கொடுத்த ஃபிஷ் கூட இன்னொரு பீஸை வந்து இவங்க எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தாங்க. ஸோ 700 வாங்குறது வந்து ஓகே தான், ஏன்னா இவ்வளோ ஃபிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. இது இல்லாமல் நாம் பிடிச்சி கொடுத்த ஃபிஷ்ஷை தனியாக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கு வருவோம். ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு ஃபிஷ் வந்து நல்லாவே வந்துருக்கு, அதோடய மசாலா எல்லாமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னா, நம்ம இப்போ தான் பிடிச்சி கொடுத்துட்டு வந்தோம், அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா சோக் ஆகாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இப்போ ஃப்ரை பண்ணியிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆமாங்க, என் ஒய்ஃப் இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கா. 3 பங்காக பிரிச்சிட்டா. இதை ஃபிஷ்ஷை கிடத்த அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இது வந்து சீஃபுட் பிரியாணின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணலான்ட்டு நாங்கள் அதை ஆர்டர் பண்ணோம். மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷோட பீஸ் வந்து வச்சுருந்தாங்க, அது வந்து சங்கராவோட பீஸு. ஸோ அழகாக ஃப்ரை பண்ணி அதை மேலே வச்சுட்டாங்க. உள்ளே வந்து பிரியாணி. இந்த சீஃபுட் பிரியாணியில் என்னென்ன சீஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரான் மேலேயே இருந்துச்சு. ஸோ ப்ரான் வந்து நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்குவிட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் உள்ளே தெரிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெளியே வச்சுருந்த அந்த ஃப்ரை ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க, அது ஒன்று. ஸோ 3 ஐட்டம் வந்து டோட்டலாக ஆட் பண்ணியிருந்தாங்க. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஓஹோ ஆகான்னு சொல்ல முடியாது, ஓகே ஓகேவாக இருந்துச்சு. ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக இதான் நடந்துச்சு. ஏன்னா அவங்களால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ண முடியல, நல்ல கூட்டம் வேறு. இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா சில்லி ஸ்குவிட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து வந்துடுச்சு. இது என்னென்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு, அண்ட் ஸ்குவிட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான். அடுத்து இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணோம். அது எப்படி, இது வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஸோ சில்லிஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே வந்து வந்துருச்சு, அதையும் நம்ம சாப்பிட்டுட்டோம். ஸோ கடைசியாக வந்து கோலி சோடாவோட முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.